அடுத்த தலைப்பு மனோபாவங்களே பிரபஞ்சம். ஒரே ஒரு பிரபஞ்ச மனம் தான் இருக்கு. நம்ம இப்ப சொல்றது வந்து பிரபஞ்ச மனத்தை சொல்றோம். பிரபஞ்ச மனம்னா வந்து அது சாஃப்ட்வேர், அது வந்து நம்மளுடைய இயற்கை சூழ்நிலைகள். இன்னைக்கு வெயில் நிறைய காயுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வெயில் காயுது, ஒரு தேசத்துல வந்து வெள்ளம் வருது, இன்னொரு தேசத்துல சூறாவளி வருது, இன்னொரு இடத்துல எரிமலை பொங்குது, இப்படின்னு உலகத்துல இந்த பூமியில நடக்கிறதா இருக்கட்டும், எல்லையில்லாத ஸ்பேஸ் இருக்கட்டும், அதெல்லாம் கூட வந்து பெரிய பிரபஞ்ச மனத்தினுடைய மூன்று விதமான குணத்தினோட பாவம். இது வந்து ஒரு சயின்ஸ், விஞ்ஞானம். இதை வந்து நீங்க வெளியில போய் பிரபஞ்சத்துல போய் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன விதமான குணங்கள் கேட்டீங்கன்னா, மூணு விதமான குணங்கள்னால இந்த பிரபஞ்சம் வந்து சதா வந்து மூணு விதமான குணங்கள்லாம் இல்ல, பிரபஞ்சத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அந்த சாஃப்ட்வேரை ஒட்டு மொத்தமா இந்த மெய்ஞான பாதையில உணர்ந்தவர்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. என்னன்னு உணர்ந்திருக்காங்க, இது வந்து சாஃப்ட்வேரா மனமா இருக்கு. இப்ப உங்க எண்ணங்கள் வந்து வெளில தெரியுதா? நீங்க பேசுறது வெளில தெரியுது, நீங்க நடவடிக்கை பண்றது வெளில தெரியுது, உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வெளியில செய்கைகள் மூலமா தெரியுதே தவிர, இன்டென்ஷன்ஸ் உதிக்கிற இடமான புத்தி, எண்ண ஓட்டங்கள், அதெல்லாம் வெளில தெரியுதா? வெளில எதுவுமே தெரியல, கரெக்டா? அதே மாதிரி பிரபஞ்சத்திலையும் எதுவும் வந்து, என்னடா இவ்வளவு பெரிய மலை இருக்கு, இது என்னது, இது இந்த மலை எப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அது பேர் தான் மனம். பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்துக்குள்ளதான் நம்மளுடைய மனம் கூட இருக்கு. பிரபஞ்ச மனத்துக்குள்ள மொத்த சாஃப்ட்வேர்ல அது பேர் தான் மனம். அந்த மொத்த சாஃப்ட்வேருக்கே மூலம் என்ன? சத்துவகுணம், ராஜசகுணம், தாமசகுணம், மூன்று விதமான குணங்கள். இப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு பாருங்க. இந்த இந்துன்ற மனத்தை ஒழிக்க வந்தவனுக்கு, தன்னை உணர வந்தவனுக்கு, அவனுடைய ஜீவன் முக்தி தான் அவனுடைய எண்டு. இந்த இந்துன்றவனுக்கு இந்துன்னு அது வந்து மதம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் பிறந்தாலே இப்படிதான் இருப்பான், இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான், இதுதான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை எந்த உடுப்புல வேணா பண்ணுவான், எப்படி வேணா பண்ணுவான், இதுதான் முதல் வேலை அவனுக்கு. ஸோ அந்த மனத்தை வந்து அவன் வந்து பார்க்க வந்திருக்கான். மனத்தை பார்க்கும்பொழுது, மனத்தை பார்த்து கடந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, உணர்ந்தவர்கள், அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க, அடாடா இந்த மனமே வந்து மூணு குணத்தினால வருதுப்பா. என்ன குணம்னு பார்த்தீங்கன்னா, சத்துவம்னு ஒரு குணம். அது என்ன பண்ணுதுன்னா வந்து, ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க எந்த மனமாவும் இல்லை, இல்ல பிரபஞ்சமாவும் இல்லை, அதாவது நீங்க உணர்றதுக்கு பிரபஞ்சமும் இல்லை, நானும் கிடையாது, எதுவுமே கிடையாது, பிறந்தவனா கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு சத்துவ குணம் இருக்குப்பா. ஆழ்ந்த உறக்க தன்மையிலேருந்து அது வெளில வருது. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரே வந்து பலவித ஆப்ஜெக்ட்ஸா மாறுற தன்மை கொண்ட ராஜச குணம். புரியுதுங்களா? எல்லா எல்லா ஒரு ஆட்டம், ஒரு அணு, அணு வந்து கட்டப்படுகின்றது. நியூட்டான், புரோட்டான், பாசிட்ரான், புரியுதுங்களா? அந்தந்த ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு நம்பர் இருக்குல்ல, ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஆட்டம், நைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு விதவிதமான ஆட்டம்ஸ் இருக்குல்ல, கார்பன் டை ஆக்சைடு, டை ஆக்சைடு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லாத்துக்கும் இந்த மூலக்கூறுகளில் வந்து சொல்றாங்க ஆக்சிஜன் ஆட்டம் நம்பர் 6 அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி குறிப்பிடப்படுகின்ற எல்லாமுமே அதுக்குள்ள வந்து அணு துகள்கள் இருக்கு, அதுக்குள்ள டார்க் எனர்ஜி, அதுக்குள்ள டார்க் மேட்டர், அதுக்குள்ள விஷயங்கள், என்னப்பா இது? ஸோ எல்லாமுமே நம்மளதில் என்ன பண்ணிட்டாங்க, சத்துவ ராஜச தாமச குணம். இதுல நீங்க சத்துவகுணத்துக்கு போய் சத்துவகுணத்தையும் கடந்துடுறாங்க. யாரு? ஞானிகள். அப்ப அவங்களுக்கு வந்து பிரபஞ்சமே ஒரு வந்து ஒரு சினிமா படம் மாதிரி ஆயிடுது. தன்னையும் சேர்த்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அப்படியே உலகத்திலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. உலகம் வந்து மனத்தினுடைய, பெரிய மனத்தினுடைய கற்பனை. அந்த மனம் வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல, நம்மளுடைய ஆழ்ந்த வர்க்கத்துல ஆன்ம பொருள்லேருந்து மூன்று குணங்களினுடைய திரிபுகளாக வெளில வருது. ஸோ அந்த திரிபுகள் தான் இந்த பிரபஞ்சத்தை ஓயாம நம்ம மூலமாகவும் நிக்க வைக்குது, அங்கேயும் நிக்குது, ரெண்டும் நிக்குது, ஒரு சேர குழப்புது பிரபஞ்ச மனம். அதை வந்து அதை தான் அவங்க சொல்றாங்க, மனோபாவங்களே பிரபஞ்சம். இதுக்கு வந்து என்ன, நம்மளுடைய இந்த முக்கியமா பிரபஞ்சத்தையும், என்னுடைய நம்மளுடைய நானையும், என்னை என்னால், என்னோடு என்னுடன், எனக்கு என்னுடைய எண்ணில், இவைகளை உற்பத்தி பண்ணுகின்ற இவைகளை ஒழிக்கணும், நானையும் ஒழிக்கணும், இந்த மனோபாவங்களையே ஒழிக்கணும், யாருக்குன்னு பார்க்கணும் அதை. ஏன்னா அதுதானே பிரபஞ்சம், உங்களுடைய உணர்ச்சி தானங்க உங்களுடைய எண்ணம், அந்த எண்ணம் வழியா தானங்க நீங்க உலகத்தை பாக்குறீங்க, எண்ணம் தானே உலகம். சோ உலகமே உங்ககிட்ட முடிஞ்சிடுது. அதனால இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, சீக்ரெட் வந்து நம்ம தான்டா எல்லாத்தையும் பண்றோம், அங்க இல்லடா பொருள், இங்கதான் இருக்கு,
இங்கேதான் வருது பதிவு. நீங்க பாத்தீங்கன்னா உள்ளேந்து தான் எல்லாம் வருது. அதனால உள்ள கடன்னு தமிழ்நாட்டுல சொல்லிட்டாங்க, உள்ள கடன். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், அனைத்து ஆன்மீக ரசிகன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. இது வந்து வெறும் பேச்சு கிடையாது, ஆன்மீகம்ன்றது வெறும் பேச்சு கிடையாது. பண்ணப்பட வேண்டியது, உணரப்பட வேண்டியது, மனோபாவங்களை வந்து கடக்கப்படணும். எல்லா மனோபாவங்களும் மனமே போய், பிரபஞ்ச மனமும் போய், இங்கே தனியா வந்து எந்த உணர்ச்சியும் எந்த எண்ணமும் போய், அதை உணர்றதுக்கு உள்ள பண்ணியே ஆகணும். இதை சும்மா கேட்டுட்டு போனீங்கன்னா வேஸ்ட். அதுக்கு பதிலாக இதுக்கு டைமே செலவு பண்ணாதீங்க. அதனால கிளியரா இதை பண்ணுங்க. அவ்வளவே இது மனோபாவங்கள் தான் பிரபஞ்சம். இதை என்ன பண்ணும், குழந்தைகள் 10-14 வயசு வரைக்கும் 30 நிமிஷம் காத்தால ஒரு தடவை, நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி தவிர, காத்தால எழுந்த உடனே, நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி, பெரியவர்கள் 1 மணி நேரம் பண்ணலாம். 24/7 வாழ்க்கை முறையாகவே உள்ளுக்குள்ளேயே பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிற இடத்துலயே அதை பார்த்து அதனுடைய இன்மையை உணரணும். அவ்வளவுதான், பாவங்கள் தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, போரும்பா நீ வா, ஆனா நான் வந்து உனக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகணும். அவ்வளவே முடிஞ்சது.